நீங்கள் வந்து நவீன காலத்திற்கு செல்லுங்கள். நாங்கள் அவர்களுக்கு இணையாக செல்கிறோம். அவர்கள் மது குடித்தால் நாங்கள் குடிப்போம். மது குடிக்காத ஒரு தமிழகத்தை இவங்களால் திராவிட கும்பலால் வளர்க்கவே முடியாது, வளர்க்க முடியாது. இவங்க பெண்களுக்குன்னு ஒரு சில வரையறை வச்சிருக்காங்க. யதார்த்தம் அதுதான். நானும் இந்த கவிதைங்க காலையிலிருந்து மனப்பாடம் பண்ணுறீங்க, வாயிலே வரல. ஏன்னா அது எழுதின கவிதையாக இருந்தால் படிச்சிருவேன் புத்தகத்தில். அவர் சொன்ன கவிதை போல இருக்கு அது. நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன், அவராக சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. யாரோ மைக்கில் ஹெட்ஃபோனில் சொல்லியிருக்காங்கண்ணே, உள்ளேருந்து சொல்கிறாங்க போல இருக்கு. அது தெரிஞ்ச தெரியாமல் பார்த்து படிக்கிறேன், தப்பா எடுத்துக்காது. உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, அன்பே, உடையவள் புதுநிலவே, அமுதே, அழகே, உயிரே, இன்பமே, இனிய தென்றலே, பணியே, கனியே, மணியே, பலரச சுவையே, மரகத சுவையே, மாணிக்க மலரே, கரச கொண்ட வச்சுட்டாங்க, மன்மத விளக்கே. இவங்க பேசின பெண்ணியம் எங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாருங்க, அவ்வளவுதான் பாயிண்ட். இதில் யோசிச்சு பாருங்க, பெண்களுக்கான பொருளாதார உதவியை சரி செய்கிறோம். மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய், அதுவே என்ன வந்த பாடு இல்லை. அங்கெல்லாம் எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட்லாம் திறந்து வச்சு பாஸ்புக் கையில் ரெடியாக வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, ஒன்றும் வரல. இப்போ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்து பண்ணிட்டாங்க. இதில் இப்போ 1000 ரூபாய் நான் என்ன கேட்குறேன், இந்த மாதம் மாதம் அந்த பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது பதிலாக இந்த தனியார் பள்ளிகளில் தனியார் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாதி கட்டணம் சொல்ல முடியுமா உங்களால? கதை உனக்கு அது முடிஞ்சா சொல்லு. பெண் பிள்ளைகள், அதுவும் குறிப்பாக தனித்து வாழும் பெண்கள், கணவரால் கைவிடப்பட்டவங்க, இல்லை இளம் விதவைகளாக இருக்கட்டும், விதவைகளாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனித்து வாழும் பெண்கள் அல்லது பெண் தலைமையிலான குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கல்வி இலவசம் அறிவிச்சு பாருங்க, சொல்ல முடியுமா உங்களால? கல்லூரி படிப்பு, ஆராய்ச்சி, நாங்கள் சொல்கிறோம்ல, நாங்கள் சொல்கிறோம்ல, ஒன்றும் இல்லாத சின்ன பைய கட்சிங்கிறீங்க. நாங்கள் சொல்கிறோம், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசங்கிறோம். நீங்கள் தான் அப்பா டக்கர் ஃபேமிலியாச்சே, ரெண்டு வார்த்தை சொல்லி பாருங்களேன். யார் பேசுவது பெண்ணியம்? யோசிச்சு பாருங்க, 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி, சமூக நீதி, மூணே வார்த்தை தாங்க, மூணே வார்த்தை தான். ஒன்று சமூக நீதி, இன்னொன்று பெண் விடுதலை, பகுத்தறிவு, பகலவற்றன். இது மூணை சொல்லி திராவிடம் என்ற ஒற்றை அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இந்த மூணு விடயத்தை மட்டுமே மையப்படுத்தி பிற மக்கள், பிற மொழி பேசுபவர்கள், பிற இனத்தார்கள் வந்து தமிழகத்தை ஆள்வதற்கான மிகப்பெரிய ஒரு யுக்தியாக வச்சிருந்து பெண்ணியம்னா பெண்ணிய பெண்கள்லாம் வந்துடுவாங்க. சமூக நீதியா? சாதி பார்க்க மாட்டோம், ஆனால் எந்த சாதி அதிகமாக இருக்கோ அங்கத்தான் சீட்டு கொடுப்போம். எங்களுடைய சமூக நீதி அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு பகுத்தறிவு, இறை மறுப்பு, கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, ஆனால் இவங்க போய் வர அத்தி வரதர் கோயிலில் குப்புற கடந்து கும்பிட்டு தான் வருவாங்க. பகுத்தறிவு, நீங்க இந்துக்களே இல்லை, கடவுள் மறுப்பாளர் தானே? ஆமா, மொத பேட்டியில் ஐயோ இந்துக்கள் ஓட்டல தான், நாங்கள் 90 விழுக்காடு இந்துங்க, யாருங்க சொன்னதுன்றவாங்க. இந்த மூன்றுகளை வைத்து கொண்டு மட்டுமே அரசியல் நாடகத்தை செய்ய முடியும். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு புத்தகத்தில் நான் படித்தது, ஒரு தலைவன் இல்லாத சமூகம், ஒரு இனம் தன்னைத்தானே தின்றுவிடும் என்று. அப்படிதாங்க நாங்கள் கொஞ்ச நாளாக தலைவர் இல்லாத ஒரு மக்களாக மாறி எங்களை நீங்கள் தின்ன கொடுத்து விட்டோம். ஆனால் எங்களுக்கு என்று ஒரு தலைவன் புறப்பட்டு வந்து விட்டான், அவன் உணர்த்தினான் பெண்ணியத்தை. வீரத்தில் எப்படி பெண்களை பெண்ணியத்தை பார்க்க முடியும், அறத்தில் எப்படி பார்க்க முடியும், கொடையில் எப்படி பார்க்க முடியும், தன்னம்பிக்கையில் எப்படி பார்க்க முடியும், தைரியத்தில் எப்படி பார்க்க முடியும் என்று. நான் மீண்டும் சொல்லுகிறேன், மேடையில் நின்று பேசுவது, மேடையில் நின்று உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவது பெண்ணியம் என்றால், தன் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக தொடர்வண்டி நிலையத்தில் தலையில் கூடையோடு ஓடி போய் அந்த பொட்டலத்தை வித்தால் என் முன் பிள்ளைகளை படிக்க வைப்பேன்கிறாள், அவள் ஆக சிறந்த பெண்ணியம். யோசிச்சு பாருங்க, சங்க காலத்துல போருக்கு கணவர் போறாரு, அவர் இறந்து விடுகிறார், பிறகு ஆட்கள் பத்தல, தன் மகன் 10 வயது பாலகனை அனுப்புகிறாள் போர். அங்கே போனோடனே அந்த பிள்ளை சின்ன பிள்ளை இல்லையா, குத்துப்பட்டு இறந்து விடுகிறாள். வருகின்ற போர் முடித்து விட்டு மீதம் இருப்பவர்கள் திரும்பி வரும்போது அந்த தாய் ஓடி போய் கேட்கிறார், என் மகன் எங்கே, என் மகன் எங்கே, என்னவா இருந்தாலும் பெற்றவள் அல்லவா, தன் வயது துடிக்கும்ல, ஓடி போய் கேட்கிறான். அப்போது ஒருவர் தவறாக சொல்லிவிடுகிறார், உங்கள் பையன் இறந்துட்டாரு. இறந்துட்டாரா? அப்படின்னா என்ன செய்வாங்க? நம்மளாம் என்ன செய்வான், உட்காந்துட்டு பொய்ய முயன்னு அடித்து ஒப்பாரி வைப்போம். அந்த அம்மா, என் மகன் எப்படி இருந்தான்? அங்கே சொல்கிறாங்க, இல்லை முதுகில் சின்ன பிள்ளை இல்லையா, சண்டையை பார்த்துட்டு பயந்து ஓடிப்பான், யானைப்படை குதிரைப்படையெல்லாம் இருந்து பயந்து ஓடிப்பான், அதனால் மற்றவருடைய வேல் குத்தி முதுகில் குத்தி இறந்துட்டான். ஒரு அந்த தாயினுடைய தமிழ் தாய், அவளுடைய வீரம்,
என்ன பேசுறா? என் மகன் ஒருபோதும் அப்படி இருந்திருக்க மாட்டான். அவன் யானையை கண்டு புலியை கண்டு அஞ்சு ஓடுபவன் அல்ல. அவன் குதிரைகளை கண்டு நடுங்கி ஓடுபவன் அல்ல. அவன் நிச்சயமாக நெஞ்சில் தான் காயம்பட்டு இறந்திருப்பான். மாறி அவன் முதுகில் குத்துப்பட்டு இறந்தானே, ஆனால் என் மார்பகங்களை அவனுக்கு பால் கொடுத்த இரண்டு மார்பகங்களை அறுத்தறிவேன் என்று போறான். போர்க்களம் போய் பார்த்தாக்க அந்த பாலகன் கிடக்குறான், அவனை பிரட்டி பார்க்கிறான், நெஞ்சில் குத்துப்பட்டு அவன் இறந்திருக்கிறான். அவள் வளர்த்தது அப்போது பெண்ணியம். நான் இந்த காலகட்டத்தில் நான் கேட்டறிந்த செய்தி, அந்த தாய் எனக்கு வாழ்நாளில் ரெண்டே ரெண்டு கனவு தான் உண்டு. ஒன்று என் தலைவரை பார்க்கணும், இன்னொன்று அந்த அம்மாவை பார்க்கணும். அந்த அம்மா சொன்ன வார்த்தை, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, ஈழத்தில் உள்ளவங்க அம்மா, மூன்று பிள்ளைகள் அவங்களுக்கு. இந்த மூன்று பிள்ளைகளும் வந்து போரில் இறந்துட்டாங்க. அவங்க யதார்த்தமாக என்கிட்ட பேசும்போது சொன்ன வார்த்தை ரொம்ப அர்த்தமாக இருக்குமா அப்படின்னாங்க. முதல்ல எனக்கு தெரியாது மூன்று பிள்ளைகளும் போரில் இறந்துட்டாங்க. எனக்கு மூன்று பிள்ளைகள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ரொம்ப வழிபட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, அப்போ நான் பேசிட்டேன். அப்போது எனக்கு சொல்கிறாங்க, அப்பா சீக்கிரமாக செத்துட்டாருமா, அதான் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். அப்போ நம்ம என்ன நினைப்போம், மூணு பிள்ளைங்க கை விட்டுருச்சு போல இருக்கு, தன் கணவர் இருந்தால் தன் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்திருக்கலான்னு வருத்தப்படுறாங்க போல இருக்கு அப்படின்னு. நம்மகிட்ட அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் இருக்கோம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம்மா அப்படின்னு சொல்கிறேன். இல்லைம்மா, அப்பா வந்து இருந்திருந்தான்னு வச்சிங்களேன், எனக்கு இன்னும் ரெண்டு பிள்ளைங்க இருந்திருக்கோம். மூணு பிள்ளைங்க தான் இருந்தது, மூணையுமே போரில் சாவு கொடுத்துட்டேன், இன்னும் ரெண்டு இருந்திருந்தா அதையும் அனுப்பியிருக்கலாம் பாரு அப்படின்னு சொல்லக்கூடியவள் வளர்க்காத பெண்ணியத்தை இவங்க வளர்த்துருவாங்களா? பதறேன். முன்னாடி சொன்ன மாதிரி இந்திய பெருநிலத்திலே, என் தங்கச்சி அனீஸ் சொன்ன மாதிரி இந்திய பெருநிலத்திலே 50 விழுக்காடு பெண்களுக்கு யாரும் கொடுக்கல. நான் மீண்டும் சொல்றேன், அரசியல் அதிகாரம் பெறாது யாரும் வளர முடியாதுங்க, வாழ முடியாது. உங்களுக்கான சட்டத்தை உங்கள் கண்ணோட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றிக் கொள்ள முடியாத எந்த இனமும் வாழாது, வளராது. இதுதான் யதார்த்தம். எனக்கு என்ன தேவை, எனக்கு இந்த பசி வந்தால் நான் என்ன சாப்பிடணும்னு நான் தானேங்க முடிவு பண்ண முடியும். இன்னொருத்தர் பிடிக்கின்ற உணவை நான் ஒரு நாள் உங்கள் முகத்தாச்சினைக்காக பார்த்து சாப்பிட்டுக்கலாம், அடுத்த நாள் கொடுத்தா என் வயிறு ஒத்துக்குமா, இல்லை என் உடலுக்கு அது பிடிக்குமா, எனக்கு ஒவ்வாமை ஏற்படாதா? அப்போ பெண்கள் கண்ணோட்டத்தின் வழியாக சட்டங்கள் வகுக்கப்படாமல் இயற்றப்படாமல் இருக்க இன்னும் நாம் அரசியல் அதிகாரம் பெறாமல் போக போக நாம் அடிமைப்பட்டுத்தான் கிடக்க வேண்டும். இந்த கூண்டை உடைய உடைப்போம்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுக்கும்போது தங்க அனீஸ் சொன்னாங்க, இந்த தலைப்பை இவங்க எப்படி நினைச்சு கொடுத்தாங்கன்னு தெரியல. சத்தியமாக அனீஸ் நீங்க நினைச்சதனுடைய காரண காரியத்தை வைத்து தான் நான் அதை தயார் செய்யப்பட்டது. ஏனென்றால் நம்மளை மனிதர்களாகவே, ஒரு மனுஷிகளாகவே, ஒரு சராசரி மக்கள்ல அவர்களை போன்று ரத்தம் சதையும் கொண்ட உடம்புகளாக நம்ம பார்ப்பதே இல்லை. நீங்க பல கருத்துகள் இருக்கலாங்க, பெண்ணியத்துல பல கண்ணோட்டத்தின் வாயிலான கருத்துக்கள் இருக்கலாம், பெண்கள் உடை போடுவதில் இருக்கலாம் எல்லாம். ஆனாலும் அவர் ஒரு பெண், சக மனுஷி, நம்மளோடு வாழக்கூடியவள், பெற்ற தாயாக, நாம் பெற்ற மகளாக, மனைவியாக, அக்கா தங்கையலாக, உங்கள் சுமைகளை சுமக்கின்ற சுமைதாங்கியாக எல்லாவற்றிற்கும் நின்றிருக்கிறார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக மனுஷியாக கொண்டவள். அவளுக்கான ஆளுமைகளை வரையறுத்ததுக்கு பேர் தான் பெண்ணியம்.